ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி 2022 வந்தாச்சு. இந்த ராகு கேது பெயர்ச்சி ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ரிஷபராசி காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாவதாக நிற்கக்கூடிய ராசி, சுக்கரனுடைய ஆட்சி வீடு. இவ்வளோ நாளாக ராகு வந்து அந்த ரிஷப ராசிலேயே உட்காந்துருந்தார். இப்போது ராசிக்கு 12 இடத்துக்கு போகிறார். கேது வந்து ராசிக்கு 7 இடத்துல இருந்தார், இப்போ 6 இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ராகு கேது அப்பிரதட்சணமாக சுற்றி வரும்னு சொல்லுவாங்க, அதாவது ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றி வரும். அதனால் 1 இடத்துலேருந்து 12 இடத்துக்கு ராகுவும், 7 இடத்துலேருந்து 6 இடத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க. இப்போ இந்த ராகு கேது பயிற்சியினுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனால், இது கூட இன்னொன்னே ஆட் பண்ணிக்கணும். எப்படின்னா, குரு பயிற்சியும் அடுத்தாப்புலேயே வந்துடுது. அதாவது ஒரே மாதத்தில் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் ஒன்றா வந்துடுது. பங்குனி மாதம் 7 தேதி ராகு கேது பயிற்சி, பங்குனி மாதம் 30 தேதி குரு பயிற்சி. அப்போ அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே ரெண்டு பயிற்சியும் வர்றதுங்கிறது, அடுத்தடுத்து இருக்கிறதுங்கிறதுனால நம்ம ராகு கேது பயிற்சியோட குரு பயிற்சியும் காம்போ பண்ணித்தான் பார்த்தாகணும். அப்போ அந்த வகையில் முதல் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு பயிற்சி ஆகிறது ராகு கேது தான். இப்போ இவ்வளோ நாள் ராசியில் இருந்தார், கேது 7 இடத்துல இருந்தார். இப்போ இந்த 12 இடத்துக்கு ராகு வர்றதுனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா, 12 ராகு இருக்கலாமானா இருக்கக்கூடாது. 12 இடம் ராகுக்கு அவ்வளோ உகந்த இடம் இல்லை. ஜாதகத்திலே 12 இடத்துல ராகு உட்காந்து தசை நடத்துச்சுன்னா சிரமப்படுத்தும். ஆனால் இந்த கோச்சாரத்தில் தான் வருது. இப்போ இது வந்து ஜாதகம் கிடையாது, இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் சொல்கிறது இல்லை, கோச்சாரத்துக்கு சொல்கிறோம். அப்போது ராகு 12 இடத்துக்கு வந்தாலும் அது மேஷத்துக்கு வராது. 12 இடம்ங்கிறது மேஷம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஆமையிடம் இருதுசுரா நண்டு கன்னி ஐந்து இடத்தில் கருணாகம் அமையுமாயின் பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம் பொருந்துருவான்னா, கருணாகம்னா ராகு, அவர் தான் வந்து மேஷத்தில் வந்து உட்கார்றார். அப்போ ராஜயோகத்தில் தான் அவர் உட்கார்றார். இல்லை, ஒரே ஒரு கண்டிஷன் தான் சார், செவ்வாய் மட்டும் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கார். இது மேஷத்திலேயே செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ராகு பயிற்சி சூப்பராக டெவலப் பண்ணி விட்ருவோம். எப்படி? சொத்து பத்து வாங்கி கொடுக்க, வாசம் சம்பாரித்து கொடுக்க, கட்டடம் கட்டி கொடுக்க, வேலை வாங்கி கொடுக்க, அரசு துறையில் பதவிகள்லாம் அனுபவிக்க, அப்படி அடுத்தடுத்து டக்கு டக்கு டக்குன்னு இன்னும் கொடுத்துரும் இந்த ராகு. அப்போ 12 இட ராகு நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ செவ்வாய் வந்து நீசம் ஆயிருக்கார். ஈவன் செவ்வாய் வக்ரமானாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீசம் ஆயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன செய்யும் அப்படின்னா, அப்போ கொஞ்சம் சிரமங்கள் உண்டு. என்ன பண்ணும், இடமாற்றம் மெயினாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட். அது வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம், ஜாப் வைஸாக இருக்கலாம், அல்லது டொமஸ்டிக் இடமாற்றமாக இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு இடமாற்றம் இருக்கும். அதே மாதிரி கேது வந்து 7 இடத்துலேருந்து 6 இடத்துக்கு போகிறார். அது நல்ல விஷயந்தான். கூறு மாறாம் இடத்தில் கொடியகோள் நிற்க அந்த மாதிரி பொன்னோன் பாக்கியம் மறுபடியில் தனவான் ஆவான் சீரிய சத்ருதன்னை ஜெயம் ஜெய்யும் தீரன் ஆவான் கௌசிகன் தான் பகர்ந்தனன் மூத்தோர் தவத்தான்றான். 6 கேது போகிறதுங்கிறது யோகம். அது எதிரிகள் பலமிழப்பார்கள், நோய் நொடிகளுடைய தாக்குதல் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் போகும். சரி, இப்போ இந்த ரிஷப ராசிக்கு ராகு நல்ல பயிற்சியில் இருக்கார், கேது ஒரு பாசிட்டிவான பயிற்சியில் வந்து உட்காந்துருக்கார். குரு என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, குரு வந்து இவ்வளோ நாள் 10 இருந்தார். 10 குரு இருக்கிறது தவறு, ஆனால் அது கோச்சாரங்கிறதுனால இருக்கலாம். ஜனன ஜாதகத்தில் 10 குரு இருந்து, அதுவும் தனிச்ச குரு இருந்து அவருடைய தசை நடந்ததுன்னா தொழிலுக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ 10 இருக்க குரு 11 இடத்துக்கு பயிற்சி ஆகிறார், 11th ஹவுஸ். இந்த 11 இட குரு யோகமாக இருப்பாரா அப்படின்னா, அவர் லாபாதிபதி, லாபஸ்தானத்தில் ஆட்சி ஆகிறார், ப்ளஸ் தனகாரகன். அப்புறம் யோகமாக இல்லாமல் என்ன செய்யும்? அப்போது 11 குரு வர்றதுங்கிறது யோகமான அமைப்பு. அது மட்டும் இல்லை, இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு 3 இடத்தை பார்க்குறார். ரிஷபராசியில் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அவங்களுக்கு தம்பி தங்கச்சி எதிர்பார்த்துட்ருக்கீங்களா, இப்போ அந்த தம்பி தங்கச்சி கிடைக்கிறதுக்கான டைம். அதே மாதிரி ரிஷபராசியில் இருக்க பெண்களுக்கு வந்து நகை நட்டு சேர்றதுக்கான அமைப்பு உண்டு. ஏன்னா குரு வந்து கடகத்தை பார்க்குறதுங்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன். அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் போக்குவரத்து இருந்தால் அது தீர்வுக்கு வர்றதுக்கான அமைப்பு. அது மட்டும் இல்லை, 9 பார்வையாக ராசிக்கு 7 இடத்தை பார்க்குறதுனால நிறைய பேருக்கு கல்யாணம் கூடும். இப்படி பாசிட்டிவான விஷயத்தில் குரு உட்கார்றார். இங்கே ராகு உட்கார்றது 12 பாவத்தில் உட்கார்றார், கேது 6 உட்கார்றார். இப்போ ஒரு சந்தேகம் வரும், இங்கே பார்,
எந்த கிரகம் எங்கேயோ போது வருது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு சோசியம்லாம் கற்றுக் கொடுக்காது, அதெல்லாம் விட்டுரு. இந்த பயிற்சியெல்லாம் இருக்குன்றாங்க, ஹெல்த் எப்படி இருக்கும்பா அது சொல்லியா ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டோம்னா, ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல கேது போய் நிற்கிறதுங்கிறதுனால நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஈவன் க்ரானிக்கல் டிசீஸில் இருக்கவங்களுக்கு கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டயபெட்டிஸில் இருக்காங்க, ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷனில் இருக்காங்க, இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நாள்பட்டால் அவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் அது ரெக்கவரி ஆகிறதுக்கான டைம், நல்ல ரெக்கவரி தெரியும். அப்போ ஹெல்த்தில் ஒரு சிலருக்கு சர்ஜரி வரைக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரியான பிளானிங்கில் இருப்பாங்க. இப்போ அந்த எண்ணம்லாம் மாறி சர்ஜரி வேணாம், ஒன்று வேணாம், எல்லாம் சும்மா சரியாக போயிருமையா, ரெஸ்ட் எடுத்தாலே கரெக்டாக வந்துடும், மாத்திரை மருந்து சாப்பிட்டா சரியாக போயிடும், அல்லது இதுக்கு சர்ஜரி தீர்வு இல்லை அப்படிங்கிற டயக்னைசேஷன்லாம் வரும். அப்போ உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. சரி, அப்போ ஹெல்த்தில் வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுங்க, அவன் வந்து கீழே மேலே விழுக எந்திரிக்கவமாக இருந்திருப்பான் இந்த ராகுகேது பயிற்சிக்கு முன்னால் 1.5 வருஷத்தளவில். இப்போ இல்லை, அந்த ப்ராப்ளம் இல்லை, எங்கேருந்து வேணாலும் கூச்சிக்கரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரியான ஒரு டைம். அப்போது ஹெல்த் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கு. அடுத்த பாயிண்ட் என்ன சார், குடும்பம் நல்லாயிருக்குமா, அதான் கேள்வி. புதுசாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கே கல்யாணம் ஆகிறதுக்கான டைமில், அப்போ கணவன் மனைவி கடையில் வேறுபாடுகள்லாம் இருந்ததுன்னா எல்லாம் தீரும். ஏன்னா ராகு வந்து ரிஷபத்தில் இருந்தார், 7 கேதுல ராகு ராசியில் அவங்க ராசியில் உட்கார்றாரு, 7 இடம் விருச்சத்தில் கேது உட்காந்துருக்காரு. பாம்பும் பாம்பும் 1-7 நேத்தாப்பில் நின்று சீறிக்கிட்டு இருந்திருக்கான் கணவனும் மனைவியும். அப்போ ரெண்டு பேரும் ஜண்டை ஓடுற அளவுக்கு இருந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து தீர்வுக்கு வரும், பேசி தீர்த்துக்கிடுவாங்க. உனக்கு பொண்டாட்டி முக்கியமா, உங்க அம்மா முக்கியமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து இப்போ ஒரு முடிவுக்கு வந்துடும். எனக்கு அம்மாவும் முக்கியம், மனைவியும் முக்கியம், அதைத்தானே நான் முதலிருந்து சொல்லிக்கிருக்கேன் அப்படின்னம்னாலும் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த மனைவியை வந்து தனி குடித்தனம் வைக்கிறது கொள்றதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். அப்போது இந்த கணவன் மனைவி கிடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து போயிடும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஏற்கனவே சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி டைவர்ஸை நோக்கி நின்றுக்கிட்டு இருக்கோம்ப்பா, இதில் மாற்றுக்கிறதெல்லாம் இல்லை, நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சாச்சு, இதுக்கு வந்து லீகல் எங்களுக்கு பேப்பர் தான் வரணும். அது எப்போ வரும் அப்படின்னா, இந்த ராகுகேது பயிற்சி ஆயிடுச்சு இல்லையா, நம்ம குரு பயிற்சியானதும் அந்த கேஸ் எல்லாம் பாசிட்டிவாக முடிய ஆரம்பிச்சிடும். எப்போ, 13 ஆம் தேதிக்கு அப்புறம், அப்போ தான் குரு பயிற்சி. சரி, நாங்கள் டைவர்ஸும் பண்ணிட்டோம், மறு திருமணத்துக்கு ரெடியாக இருக்கோம்யா, 2வது கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னா, 11 இடம்ங்கிறது உபய கடஸ்திரஸ்தானம், அங்கே குரு ஆட்சி, செகண்ட் மேரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு செகண்ட் மேரேஜுக்கான டைம் இது. 11 இடம் காதல் ஸ்தானம், லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கல்யாணத்தை நோக்கி போகிறதுக்கான அமைப்பு, லவ் பண்ணி போர் அடிச்சு போச்சு, நம்ம புருஷன் பண்டாட்டியாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான செட்டப்புக்கு போவாங்க. இதே இது வெளிநாடுகளாக இருந்துச்சுனாக்க, நம்ம நாட்டில் விட்டுருவோம், நம்ம கலாச்சாரம் கிடையாது, வெளிநாடுகளாக இருந்தால் லிவிங் டுகெதரில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகர்றது, அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஒரு இடத்தை நோக்கி போவாங்க அப்படின்ற மாதிரியான அம்சம் உண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்போது குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக வரும். சரி, குடும்பம் நல்லாயிருக்கு, ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், அதை சுற்றி தானே உலகம் இல்லையா. அப்போது பொருளாதாரம் நல்லாயிருக்குமா அப்படின்னா, லாபஸ்தானத்தில் குரு ஆட்சி ஆகிறாரில்ல, வேற என்ன வேணும். ஆனால் 12 ராகு இருக்கிறதுங்கிறதுனால நிறைய செலவு இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கும், கையில் காசு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் செலவு இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு. அப்போது கையில் இருக்கிற காசு அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் சேதமாயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை சேவிங்ஸை நோக்கி கொண்டு போகிறது ரொம்ப முக்கியம். அப்போது இதை எப்படி மிச்சம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு, ஏதாவது இந்த காசு பணம் வந்து செலவாயிட்டே இருக்கு இல்லையா, அதை எப்படி மிச்சம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான அந்த பொருளாதாரத்தை நோக்கி சிந்திக்கிறப்ப அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. மிச்சம் பண்ணுறது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சொத்து வாங்குறதுங்கிறது, ஒரு இது இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறதுங்கிறது, கடன் வாங்கி கடன் கட்டுறதுங்கிற மாதிரியான அமைப்பு. ஏற்கனவே கடன் இருக்குது, நாங்கள் பூசெல்லாம் வாங்க வேண்டியதில்லை, அதெல்லாம் நாங்கள் தயாரத்தையும் வச்சுருக்கோம் அப்படின்னோம்னாக்க, இப்போ கடன் கட்டுறதுக்கான அமைப்பு. ஸோ இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் கிரன்ச்சிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம், அதாவது பொருளாதாரம் நீங்கள் சம்பாரித்து இது பண்ணுறது சேதமாகிறதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இதில் ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அப்போ கடன் இருக்கிறதெல்லாம் கட்டி முடிச்சிடலான்ற மாதிரியான அமைப்பு. ஏன் அப்படி சொல்கிறோம், யோகாதிபதினு சொல்லக்கூடியவன் சனீஸ்வரன் ரிஷப ராசிக்கு, அந்த சனி எங்கே உட்காந்துருக்காருன்னு பாருங்கள், 9 பாவத்தில் ஆட்சி ஆகி நிற்கிறார், பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி வர்றார், இல்லை இல்லை அது பாதகாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பணம் வரும், ஏன்னா இங்கே வந்து லாபஸ்தானத்தில் குரு ஆட்சி ஆகி நிற்கிறார், அதனால் கடன் அடப்படும், அப்போ ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் ஒரு பாயிண்ட். சரி, இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு வேலையில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும், ஜாப்பில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்க, பொருளாதாரத்தில் வந்து மேம்பட்டு நிற்கணுங்கிற மாதிரியான ஒரு டைம் வர்றதுங்கிறதுனால வேலை நல்லாயிருக்கும். அதுலேயும் குறிப்பாக சனி ஆட்சி குரு ஆட்சி, அப்போது
இந்த வேலையில் வந்து ஒரு இடமாற்றம் வர்றதுக்கான அமைப்பு இருக்குது. அது வந்து ப்ரொமோஷன், சேலரி ஹைக்கு, அல்லது வேறு கம்பெனிக்கு மாறுறது, அல்லது புதுசாக ஒரு டொமைனுக்கு மாறுறது, புது ப்ராஜெக்ட்டுக்கு மாறுறது, அது மாதிரி வித்தியாசமான ஒரு சேஞ்சஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் எல்லா சேஞ்சஸும் ஃபேவரபுளாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தொழில்காரகன் ஆட்சி, லாபாதிபதி ஆட்சி, உத்தியோகஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால ஒரு இடமாற்றம் வரும். ஈவன் 12 ராகு இருக்கிறதுங்கிறதுனால குடியிருக்கிற இடமாற்றம் வர்றதுங்கிறது, வெளி ஊர் போகிறது, வெளிநாடு போகிறது, ஆன்சைட் போகிறதுங்கிறது, வெளிநாட்டில் வேலை தேடி அங்கே போகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். சரி, அப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு இப்படி தொழில் பண்ணலாமா, அல்லது தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா, இப்போ தொழிலை வந்து விரிவு பண்ணிக்கலாம், புதுசாக தொழில் ஆரம்பிச்சுக்கலாமா, தாராளமாக ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது, என்னென்னா உங்களுக்கு ராகு தசையோ கேது தசையோ நடக்காமல் இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. உங்கள் பர்சனல் ஜாதகம் இருக்கு இல்லையா, அதில் ராகு தசையோ கேது தசையோ நடக்காமல் இருந்து இந்த டைமில் வந்து நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. சப்போஸ் அதில் ராகு தசை கேது தசை நடக்குது அப்படின்னா, அதை தான் வந்து கண்ணில் விளக்கண ஊற்றிக்கிட்டு பார்க்கணும்னு வாங்கல, அது மாதிரி ரொம்ப ஸ்க்ரூட்டனிங் பண்ணி அந்த ராகு கேது தசை என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அங்கே ஓகே ஆச்சுன்னா நம்ம இங்கே பண்ணலாம், இல்லாட்டி பண்ணக்கூடாது. எது சொந்த தொழில்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஈவன் ஜாயின் வெஞ்சர், அப்புறம் ஸ்லீப்பிங் பார்ட்னர், அப்புறம் சொந்த வந்ததுக்கு தொழிலுக்காக கடன் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுங்கிறது நல்லது. நீங்கள் கடன் கொடுக்கறதுக்கு பதிலாக சும்மா கொடுத்துடலாம், இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துடலாம். அதனால் ஒரு கைவிட்டு பணம் போகிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு 2 தடவை யோசிங்க, இல்லாட்டி சொத்து பத்து வாங்கி போடலாம், அதுக்கு அமைப்பு இருக்குது. நிறையா பேர்த்துக்கு ப்ராப்பர்ட்டி அமைகிறதுக்கான யோகம் இருக்குது சார், அப்படி ட்ரை பண்ணுங்கள். அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறது, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறதுங்கிறது, ஜுவல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுங்கிறது, கோல்டு பாண்டு வாங்குறதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் நல்லாயிருக்கும். சரி, இப்போ இந்த தொழில் பண்ணுறது அப்படிங்கிறதுல சிலர் வந்து ஷேர்ஸில் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆயில் அண்ட் கேஸில் இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரிக்கலில் இருக்கிறவங்களுக்கு, மற்றபடி வந்து மெடிக்கல், இந்த 3 லைனில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் நிதானமாக பண்ணணும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அயன் அண்ட் ஓர், அப்புறம் வந்து இது மாதிரியான விஷயங்கள், மைனிங்கில் இருக்கிறவங்களுக்கு, இது மாதிரி இருக்கிறதுல இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போ ஓவராலாக பார்க்கல ரியல் எஸ்டேட், ஃபைனான்ஸ் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ரியல் எஸ்டேட் ஃபீல்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஓவராலாக பார்க்குறப்ப இந்த ராகு எது பயிற்சியும் குரு பயிற்சி எல்லாம் வருது இல்லையா, இது வந்து ஷேர்ஸில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய அனுபவத்தை கொண்டு ரொம்ப நிதானமாக இறங்குங்க. புதுசாக இறங்குறவங்களா இருந்தால் நிச்சயமாக ஒரு கைடன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் கைடன்ஸோடையே போயிட்டுருக்கேன், அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் தனிச்சு பண்ணலாம். சரியா, அதை அப்போ பார்க்கலாம். அடுத்தது, இது தொழில் இப்படி போகுது, நாங்கள் வெளி ஊரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கோம், நாங்கள் விசாவுக்காக ட்ரை பண்ணுறோம், அது எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னா, புதுசாக வெளிநாடு வேலை ட்ரை பண்ணாலே போகலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கும், அந்த விசா ப்ராசஸ் வந்து ஸ்பீடாகும். பிஆர் கேட்டிருக்கீங்கன்னா அந்த ப்ராசஸ் ஸ்பீடாகும், இதில் ஃபெயிலர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை மீறி ஃபெயிலர் வருது அப்படின்னா அங்கே தசாபுத்தி படி வந்து கொஞ்சம் சிக்கலான டைம் நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான், வேறு விஷயம் ஒன்றும் இல்லை. மற்றபடி ஆயுள் அனுகிரகம் போக்குவரத்து எல்லாம் நல்லா இருக்குது இதில். அப்போது இந்த இது ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறதும், உத்தியோகத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறதும் நல்லாவே இருக்கும். ஷேர்ஸ் பண்ணுறவங்களுக்கும் ஓவராலாக பார்க்குறப்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. சரி, இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னா, நிச்சயமாக இருக்குது. 11 இடத்துல குரு வர்றாரு இல்லையா, அதனால் திருமணங்கிறது நிறைய பேர்த்துக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. சரி, கல்யாணம்லாம் நடந்துருச்சு, நாங்கள் டைவர்ஸை நோக்கி இருக்கோம், அது வந்து மாற்றுக்கிறதே இல்லை, அது டைவர்ஸ் ஆகுமா ஆகும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்து குழந்தை பாக்கியம், நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கோம்ப்பா, குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், அதை எதிர்நோக்கி இருக்கோம், இப்போ கிடைக்கும். இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய பீரியடில் கன்சியூமெண்ட் எல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க, அது வந்து நல்லாவே வேலை செய்யும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போது இந்த குரு பார்வை அப்படிங்கிறது 5 இடத்துக்கு விழுகிறதுங்கிறது ரொம்ப யோகம். அப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும், ஈவன் மெடிக்கலி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் சக்ஸஸ் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னாக்க, ராகு ராசியில் இருந்ததுங்கிறத விட 12 இடத்துல இருக்கிறதுங்கிறதுல நல்லா தான் இருக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு. அப்போ கல்வி யோகம் நல்லா இருக்கு. சரி, உயர்கல்வி படிக்கிறாங்க, ரிசர்ச் எல்லாம் படிக்கிறாங்க, படிப்புக்காக வெளிநாடு போகிறேன்றாங்க, யூஜி படிக்கிறதுக்கே வெளிநாடு போகிறேன்றாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வெளிநாட்டில் படிச்சுக்கிருக்கோம்ப்பா, படிப்பு முடியுது,
இப்ப திருப்பி ஊருக்கு வர்றதா, இல்ல மேற்கொண்டு படிக்கிறதா, இல்ல அங்கேயே வேலை தேடுறதா, இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா? நீங்க வந்து அங்கேயே வேலை தேடி செட்டில் ஆகிற மாதிரியான அமைப்பு இருக்கு. ஊரை விட்டு காலி பண்ணி வர்றதுக்கான அமைப்பு இல்லை. அப்ப இது மாதிரியான அமைப்புல வந்து இந்த ராகு வந்து நல்லபடியாவே வேலை செய்வார். பிளஸ் கேது ஆறுல இருக்கிறதும் யோகம். சரி, அப்ப கல்வி அப்படிங்கிறது வந்து ரிசர்ச் படிப்புல இருக்கிறவங்களுக்கு இந்த கைடெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். ஃபண்டு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா ஃபண்டு அலாட் ஆகும். டைட்டில் வந்து எதை சூஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷன் இருந்தீங்கன்னா இப்போ டைட்டில்லாம் செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் விரும்புகிற மாதிரியான யூனிவர்சிட்டிஸ், நான் அங்கே தான் ரிசர்ச் பண்ணணுன்ட்டு இருக்கேன், அங்கே தான் பிஹெச்டி பண்ணணுன்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான நோக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போ கல்வி நல்ல விதமாக மூவ் ஆகுங்கிற மாதிரியான அம்சம் உண்டு. அதுக்கு என்ன கொஞ்சம் செலவு கூடுதலாகுது, ஆனால் மூவ் ஆகும். அடுத்த விஷயம், அடுத்தபடியாக வந்து சண்டை சச்சரவு இருக்குது பொருளாதாரத்தில். எதுனா சண்டை சச்சரவு, ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியில் பிரச்சனைகள் இருக்குது, பங்கு பிரிவினை, பாகப்பிரிவினைலாம் இருக்குன்னா அதெல்லாம் ஸ்மூத் ஆகிறதுக்கான டைம். சரி, எல்லாம் சரி. பெற்றவர்களுக்கு நல்லா இருக்குமா? ரிஷபராசி அம்மா அப்பாவெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் தொல்லை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அப்பாவுக்கு பெருசாக படுத்துருக்க அமைப்பில், ஒரு சிலருக்கு மட்டும்தான் லேசாக தொல்லைகள் வரும் அந்த தகப்பனார் ஸ்தானத்துக்கு நாளில் ராகு வர்றதுனால. மற்றபடி தாய் ஸ்தானத்துக்கு மூணாம் இடத்துல கேது இருக்கிறது தப்பு. ஸோ இந்த டைமில் வந்து அம்மாவுக்கு நெகட்டிவான ஒரு தசாபுத்தி பர்சனல் ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த டைமில் அம்மாவை கொஞ்சம் கூடுதலாக பாதிக்கும். பாதிக்கும் மீன்ஸ் என்ன? படுக்க வச்சு எழுப்பிடுறது, ஒரு சர்ஜரிக்குள்ளே கொண்டு போகிறதுங்கிறது, அல்லது கிரானிக்கல் டிசீஸாக இருக்கிறதுங்கிறது, அது மாதிரி, அல்லது வந்து அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை கொஞ்சம் கூட்டுறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதை சரி கட்டுறதுக்கு வழி இருக்கா அப்படின்னா, இப்போ இந்த மூணு பெயர்ச்சியிலையும் கேதுவை மட்டும் நீங்கள் சரி கட்டினா போதும். கேதுவுக்கு என்ன பண்ணுறது? கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, விதல் வேண்டி, நலமெலாம் பெருக வேண்டி, கற்பக மூர்த்தியானின் பொற்பதம் பணிந்து வாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை. பிள்ளையார கட்டியா பிடிங்க இல்லையா? சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை, செந்தமிழ் நூல் விரித்தோனை, விலங்கு வெள்ளி காந்தனை, கந்த கடம்பனை, கார்மையில் வாகனனை, சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ் இல்லையன. அப்ப முருகப்பெருமானை பிடிங்க போதும், இந்த வழிபாடு பண்ணாலே சரியா வரும். குரு நல்ல பொசிஷன்ல இருக்கனால மற்ற பலன்கள், ராகு எது பலன்கள்ல நிறைய பாசிட்டிவ் பலன்கள் தான் இருக்குது ரிஷபராசிக்காரங்களுக்கு. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மேலும் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி, புல்லுக்கும் உசியுமாம் தொல்லுலகில், நல்லார் ஒருவர் உளரையில் அவர் உருட்டு, எல்லோருக்கும் பெய்யும் மழை. நான் அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்குவோம். நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிழைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.